ஞானிகள் இப்போ நீங்கெல்லாம் வந்து இப்போ ஒரு மனிதர்களை பா நான் ஞானி இல்லை, முதல்ல அதை புரிஞ்சுக்க. நான் மனுஷன் அனுபவத்தில் பேசுங்கிறேன். இந்த சித்தர், ஞானி, யோகி இதெல்லாம் நமக்கு அந்த பேரெல்லாம் நமக்கு வேணாம். அதெல்லாம் பெரியவங்க பேர். அந்த பேர்லாம் இதை நம்ம வச்சக்கூடாது. ஏதோ நாலு வார்த்தை பேசுகிறதுனால நான் மகான் கிடையாது, நாலு வார்த்தை பேசுகிறதுனால சித்தர் கிடையாது. அனுபவத்தில் பேசுங்கிறேன். ஊருக்கு அறிவுரை என்னால் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிங்கிறேன். அதனால் மகான்னு என்ன சொல்லக்கூடாது, என்ன சொல்லாதீங்க எப்பவுமே. நான் விரும்புறதில்லாம். மனிதர்களோட முக தோற்றத்தை வைத்து சரி இவங்க வந்து ஞான மார்க்கம், இவங்களோட நல்ல விஷயங்கள் இருக்குது, இவங்க கிட்ட ஒரு நல்ல சக்திகள் இருக்குது அப்படின்னு கண்டறியறது வந்து சுலபமான விஷயமா? யார் அது கண்டறிஞ்சது? அப்படி இப்போ சாதாரணமாக ஒருத்தரை பார்க்குறோம், அவங்கள பார்த்துட்டு இவங்க பக்திமயமாக இருக்காங்க, சரி நான் நல்ல குணத்தோடு இருக்காங்க, சரி பார்த்த உடனே சொல்லிடுவாங்க. லட்சணங்களை பார்த்து சொல்கிற விஷயம். ஒரு லட்சணமும் கிடையாது. மேலே போட்டுக்கிற லட்சணத்தில் ஒன்றும் கிடையாது தெரியுமா? எல்லாத்தையும் போட்டுக்கின்னு மனசு அழுக்காக இருந்ததுன்னா செயல்கள் தீமை செயல்கள் இருக்கும். எதுவுமே இருக்காது, எந்த வேஷமும் இருக்காது. உண்மையை சொல்லுவான், உண்மையை செய்வான், நன்மையேன்னு கிடைக்கும். அதனால வேஷத்தை பார்த்து இவன் பக்தியில் இருக்கிறான்லாம் முடிவு பண்ணாதீங்க. வேஷத்துக்கும் பக்திக்கும் சம்பந்தம் கிடையாது, பக்திக்கும் மனசுக்கும் தான் சம்பந்தம். தோற்றம்ன்றது அடுத்தும் பார்க்கறதுக்காக போட்டுக்கிறது. அது நம்ம கடவுளுக்கும் அதுக்கு உடலுக்கும் கடவுளுக்குமே சம்பந்தம் இல்லையே. அப்புறம் மேலே போட்டுக்கிற பொருளாக கடவுளுக்கும் சம்பந்தம். அதனால ஒரு முகத்தை பார்த்து இவர் இப்படி அப்படின்னு. மகாகவி காளிதாசா, மகாகவி காளிதாசு தான் ஒரு மயிர் சிந்தி போச்சுன்னா அந்த முடியை எடுத்து அந்த முடிக்காரு எப்படி இருப்பாங்க, எல்லா லட்சணத்தையும் பாடி எழுதி வச்ச மகாகவி காளிதாஸ் ஒண்டி தான். ஆனா இன்னைக்கு இருக்கிற மனிதனால அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, நானும் உன்னை பார்த்து சொல்லணும்னா நான் பெரும் உத்தமனா இருக்கணும், நானே அயோகியனா இருந்துக்கின்னு. உன்னத்துல பார்த்து இவர் ஆன்மீகவாதி, இவர் சாமியார், இவர் இவர் யோகின்னு எப்படி சொல்ல முடியும்? எப்பவுமே தோற்றத்துக்கும் செயலுக்கும் சம்பந்தம் கிடையாது. செயல் மன சம்பந்தப்பட்டது, தோற்றம் உலக சம்பந்தப்பட்டது. அதனால தோற்றத்தை வச்செல்லாம் யாரும் எந்த லட்சணத்தையும் சொல்ல முடியாது. முன்னெல்லாம் ஒரு ஊடு பூந்து திருட போகிறான், அந்த திருடன் எப்படி இருப்பான் அப்படின்னா, கொடூரமான முகம், கொடூரமான ட்ரெஸ்ஸு, கொடூரமான கத்தி இதெல்லாம் வச்சுன்னு இருப்பான். அப்போ அவனை பார்த்தோன்னே, ஓ இவன் திருடன் அப்படின்னு சொல்லிடலாம், படிப்பறிவு இல்லாது. ஆனால் இன்னைக்கு ஊரில் திருடுற திருடனெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிராஜுவேட் தான் பார்த்தீங்களா? அப்போ எப்படி அவனை பார்த்து சொல்லுவேன்? அவன் அவ்வளோ படிச்சுக்கிறானே, அவன் அவ்வளோ நல்லவனாக தானே இருக்கணும், எப்படி திருடுறான்? அவனை கேட்டால் வறுமை. அதனால் சொல்ல முடியுமா? யாரை பற்றி இந்த காலத்தில் சொல்லவே முடியாது. அது ஒரு காலங்கள் இருந்தது. மகான்கள் வந்து ஒரு மனிதனை பார்க்கும்போது, இப்போது நான் வந்து பார்த்தா உங்கள் உடல் அமைப்பு எனக்கு தெரியாது இல்லையா, எதுவாக வேணால் இருந்துட்டு போட்டுமா, எவ்வளோ அழகாக வேணால் இருந்துட்டு போட்டுமா, எனக்கு என்ன போச்சு அதனால. ஆனால் நான் பார்க்கறது உங்களுடைய ஆன்மாவை. ஆனால் சராசரி மனுஷன் எதை பார்ப்பான்? உடல் அழகை தான் பார்ப்பான். அவன் எப்படி சொல்ல முடியாத? அப்போது மகான்கள் வந்து அந்த ஆன்மாவை பார்த்தான், ஆனால் மனுஷனை பார்க்குற மாதிரி தெரியும், மனுஷனை பார்க்க மாட்டான். அப்படி பார்க்கும்போது அவன் அவனுடைய தத்துவத்தை சொன்னோம். இன்னைக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஒரு ஆளும் இல்லை. அரச மரம் கிட்ட விநாயகர் வைக்கிறாங்க, அந்த விநாயகர் வைக்கிறதுக்கான காரணம், அதே மாதிரி பிள்ளையரை வந்து திருடிட்டு போய் வைக்கிறது, அது மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்கய்யா. மனுஷனுடைய ஆதங்கம்மா. உலகத்திலேயே யாராவது ஒரு மனைவி கட்டிக்கணும்னா அவங்க அம்மா மாதிரி விரும்புவானா? ஒரு புள்ள வயசாகிருக்கல, அம்மாவுக்கு வயசாகிட்டு தான் இருக்கான், வயசான மாதிரி அம்மா மாதிரியே எனக்கு மனைவி வேணும்னு கேட்பானா? யாருன்னா கேட்க மாட்டான், இல்லை யாரும் கேட்க மாட்டான். ஆனால் பிள்ளையார் கேட்டார், எனக்கு வந்து அம்மா மாதிரியே மனைவி வேணும், பார்வதி மாதிரியே எனக்கு ஒரு மனைவி வேணும் அப்படின்னு. இதெல்லாம் மனுஷன் வகுத்து வச்ச செயல், இது கடவுள் அப்படிலாம் கிடையாது. விநாயகருக்கு வந்து விநாயகர்னு ஒரு பேர் உண்டு, பிள்ளையார்னு ஒரு பேர் உண்டு. பிள்ளையாருன்னா பிள்ளை ஆறு, அம்பாலை காக்கிறதுக்காக, அதான் ராகு கேது காக்கிறதுக்காக அந்த ஆறு பிள்ளைகளை செய்தாங்க. அந்த ஆறு பிள்ளை தான் பிள்ளை ஆறு ஆயிப்போச்சு இல்லையா, அதான் ராகு கேது. புருஷம் ஆசமத்தாடியிலாம் வச்சிருப்பாங்களே, ரெண்டு பாம்பு இப்படி சுத்தின்னு வந்து தலை ரெண்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி நடுவில் பிள்ளையார் வச்சிருக்கோம், இது ரெண்டும் சுத்தின்னு வந்து நிற்கிறதுல லிங்கம் வச்சிருப்பாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு, எனக்கு அம்மா மாதிரி மனைவி வேணும்ன்றார். அப்போ கீழே பேர் அவருக்கு விக்னேஸ்வரன் பேர். விக்னம்னாவே அடையாளம் உள்ளது அப்படின்னு அர்த்தம். ஈஸ்வரன்னா மூணு பேருக்கு தான் ஈஸ்வரன் பேர் உண்டு, சன்னேஸ்வரன், ஈஸ்வரன், விக்னேஸ்வரன். கடவுள்களில் மீதி ராவணனு கூட ராவணேஸ்வரன் பேர் உண்டு, ஆனால் கடவுள்களில் இந்த மூணு பேருக்கு தான் ஈஸ்வரன் பேர் உண்டு. இந்த கீழே இருந்த பிள்ளையார் தான் மேலே சிவமாக மாறிச்சு, ஈஸ்வரனாக மாறிச்சு. விக்னேஸ்வரனாக இருந்தது மேலே ஈஸ்வரனாக மாறி. அப்போ அது என்ன சொல்லிட்டாங்கன்னா, அம்மா மாதிரி பொண்ணு எங்கேயும் கிடைக்காதுப்பா, நீ குளத்தங்கரையிலலாம் இரு, தண்ணி எடுக்க வராங்கல்ல, உங்கள் அம்மா மாதிரியே யாராவது மனைவி இருந்தால் எங்களுக்கு சொல்லு, நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ட்டு
குளத்தங்கரையிலெல்லாம் பிள்ளையார வச்சாங்க, அரசமரத்தடியிலெல்லாம் பிள்ளையார வச்சாங்க. அங்கே இன்னமும் பிள்ளையார் பார்வதி மாதிரி ஒரு பொண்ணை தேடுறாரு, பாவம் கிடைக்கல. அதனால இன்னும் கல்யாணம் ஆகாதுக்குது தென்னாட்டில். வடநாட்டில் போனீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு. ரெண்டு பொண்டாட்டி அவருக்கு, சித்தி முத்தின்னு பேர். இது சித்தி முத்தின்னா ரெண்டு பொண்டாட்டின்னு நினச்சிங்கிறாங்க. ரெண்டு பொண்டாட்டி இல்லை, சித்தின்னா அவருடைய சக்தி கைவசம் ஆச்சு, முத்தினா முடிவு கட்சிது. அதனால சித்தி முத்தி அப்படின்னு பேர் வச்சா. இது ரெண்டு பொண்டாட்டி ஆக்கிட்டாங்க வடநாட்டில். தென்னாட்டில் அது கூட இல்லை. இன்னும் அவருக்கு பார்வதி மாதிரி மனைவி கிடைக்கல, தேடிக்கினே இருக்கிறார் பாவம். அதனால அரச மாட்டில் கொளத்து மாவட்டத்தில் எல்லா குளக்கரையிலையும் வச்சுருப்பாங்க. கோவிலில் போனால் முன்னாடியே வச்சுருப்பாங்க. ஏதாவது அம்மா மாதிரி ஒரு பொண்ணு வந்தால் அப்பா கிட்டே போய் சொல்லலாம், அப்போ கல்யாணம் பண்ணி வைப்பார். இன்னும் கிடைக்கலப்பா பாவம், என்ன பண்ணுறது, நம்ம தான் என்ன பார்த்து பண்ணி வைக்கணும் அவருக்கு. சொல்லுமா, அவரை திருடிட்டு போய் வைக்கிறது அது, இது மனுஷனுடைய அபா. திருடின்னு போய் வச்சோம்னா கடவுளையே திருடுறான்னா, அதனால்தான் கோயில் கோயிலில் இப்போ திருடுறான். இந்த மாதிரி பிள்ளையார திருடின்னு போய் வச்சா நமக்கு அதிர்ஷ்டம் வரும்னு சொன்னதால கோவில் கோயில திருடின அதிர்ஷ்டம் வரும்னு திருடின்னுக்குறானுங்க. இப்போ இதெல்லாம் முட்டாள்தானோன்னு வேணான் என்ன கேட்டான். கடவுள்ன்றது உனக்குள்ளது, கல்லுல இல்லை. பிள்ளையாருன்றது ஒரு கல், ஒருத்தன் செய்தது, கடவுளை செய்ய முடியுமா எவனா இல்லையாவது. அப்போ கடவுள் சிலைன்றது அடுத்தவன் செய்து கொடுத்தது. நீ என்ன உருவம் கேட்குறியோ அந்த உருவத்தை உருவாக்கி கொடுக்குறான். அதை நீ கடவுள்னு நினச்சிக்கணும், எப்படின்னு நினச்சின்னு போ. அத்தை கூட திருடி போறேன்னா அப்புறம் கோயில் போய் திருட மாட்டானு, அதான் சிலையெல்லாம் திருடிங்கிறாங்க. இன்றைக்கி நம்ம நாட்டு கோயில் சிலையெல்லாம் வெளிநாட்டில் விற்றுன்னுக்குறானுங்க. இந்த மாதிரி கெட்ட பழக்கம், இந்த மாதிரி மூட நம்பிக்கையால் தான் இந்த இந்து மதம் இன்னும் நலிவடைஞ்சு இருக்குது. இல்லைன்னா உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கும். இந்த மாதிரி செயல்கள்லாம் அறியாமையில் செய்த செயல்கள் தான் இதெல்லாம் காரணம். இந்த யந்திரங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணுறாங்க, அந்த யந்திரங்கள் வந்து நமக்கு பலிதம் கொடுக்கறது நிச்சயமாக இருக்குமா இல்லை? அது இருக்குது, இல்லாமையும் இருக்குது. யந்திரம்ன்றதுக்கு மிஷினில் பிரிண்ட் போட்டு எடுத்துன்னு வந்து யந்திரம் விற்றா ஒரு பயனும் இல்லை, அது ஒரு தகுடு அவ்வளோதான். அதில் இருக்கிற எழுத்து எழுத்து தான், ஒரு பலனும் கொடுக்காது, சும்மா ஏமாற்றி விற்கிறது அது. அதே நேரத்தில் மகான்கள் கையில் எழுதணும். எப்படி எழுதணும் தெரியுமா? அதை சும்மா எழுதலை, இப்போ எழுதுகிற மாதிரிலாம் எழுதுறதில்ல. அப்போது ஒரு சக்கரம் எழுத போகிறான், ஒரு தகுடு எழுத போகிறான்னா அவன் 48 நாள் விண்ண உண்ணாவிரதம் இருப்பான், ஒரு பொழுதில் இருப்பான். ஒரு பொழுதுலேருந்து ஆணியாலையும் தகுட்டாலையும் எழுதுவான். அந்த தகுட்டில் ஒரு சின்ன தொலை கூட விழக்கூடாது, ஊந்துடுச்சுன்னா அவன் எழுதுறவங்களுக்கு எதுவும் ஆபத்துன்னு அர்த்தம். அவ்வளோ ஜாக்கிரதையாக பூஜையிலேருந்து எழுதுவான், ஸ்லோகங்கள் சொல்லிக்கினே எழுதுவான். அப்போ ஸ்லோகங்கள் சொல்லும் போது என்னாவது, மனம் அந்த தகுட்டு மேலேயே இருக்குது, அதனுடைய சக்தி வேலை செய்யும். மிஷினில் பிரிண்ட் போட்டு ஒரு 1000 தகுடு எல்லாம் சாமி தகுடு விற்றுன்னா ஒன்று ஒரு பயனில்லை, சும்மா குப்பியில் போட வேண்டியது.